ஹாய் கைஸ், வெல்கம் டு நித்தம் டிவிடபிள்யூ. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால் ட்ராகன் பால் காக்குமையோட 14th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 13 எபிசோடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க பிளே ஸ்டவே இருக்குது, பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். மற்ற ஃபேன் மங்காவை பார்த்தா இது பண்ணி கம்பேர் பண்ணால் ட்ராகன் பால் காக்குமே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இப்போ அவெஞ்சர்ஸ் வந்து எப்படின்னா அதிகமான ஹீரோஸ் வந்து ஒரு எனிமியை எதிர்த்து அசம்பிள் ஆகும் பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எல்லா யூனிவர்ஸும் இப்போ டோர்னமெண்ட் ஆஃப் வரல, சண்டை போட்ட எல்லா யூனிவர்ஸுமே சேர்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கிராண்ட் பீஸோட ஒய்ஃப் வந்து வில்லியாக வருவாங்க. ஸோ அவங்களை எதிர்த்துட்டு இன்னொரு அந்த அழிஞ்சு போன யூனிவர்ஸ் இருந்திருக்கும் பார்த்திங்களா, டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் ஏற்கனவே அழிஞ்சு போனது தினம் அழிச்சிருப்பார்ல. ஸோ அந்த யூனிவர்ஸுமே ரிவைவ் ஆகிடும் ஆண்ட்ராய்டால் விஷ் கேட்டதால். ஸோ அந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம யூனிவர்ஸ் மேலே போர் தொடுப்பாங்க. ஸோ நம்ம யூனிவர்ஸ்லாம் இன்னும் நிறைய யூனிவர்ஸ் சேர்த்துக்கிட்டு அப்படியே போர் நடக்கிறது தான் இந்த ட்ராகன் பால்காகவுமே. பார்க்கறவங்க பிளே ஸ்டோருக்கு பார்த்துட்டு வந்து பாருங்கள். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து சலாகா கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருனா சூப்பர் சயின் 3 கலீஃபா, சூப்பர் சயின் 2 கவா, அதுக்கப்புறம் இன்னொரு அந்த சைன் பொண்ணு இருப்பாள். ஸோ அவள் எல்லாருமே சேர்ந்துட்டு டேக் அடித்து யார் கூட சண்டை போட்டுக்கிட்டுருக்காங்கன்னா சலாகா கூட. இப்போ வந்து அந்த சயின் பொம்பளை சொல்கிறான், இந்த மாதிரி இந்த டஃபுல்ஸ் இன்னத்து இந்த டஃபுல்ஸும் சயின்ஸும் சேர்ந்த ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா. ஸோ அவன் வந்து சிவியராக இன்ஜுரி ஆயிருக்கான். ஸோ அவனால் எப்படி பேட்டரியில் கலந்துக்க முடியும்னு அந்த டஃபுல்ஸும் சயனும் சேர்ந்தவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான் அவன் பார்த்து போனேன் உனக்குள்ளே அப்படின்னு அந்த சயின் பொம்பளை கேட்குறான். இப்போ நம்ம அந்த சயின்ஸும் டஃபுல்ஸும் சேர்ந்த இருக்கான் பார்த்தீங்களா, அவர் ஆண்ட்ராய்ட் மாதிரி ஓகேங்களா, சயின்ஸ் பவரும் இருக்கும் அந்த டஃபுல்ஸ் இருந்தவங்க பவர் இருக்கும். ஸோ அவனுக்குள்ளேருந்து இன்னொரு ஒரு உருவம் வழி வருது ஓகேங்களா, ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, லைக் ஒரு ஏலியன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவனோட உடம்புலேருந்து வெளியே வருது, அது பேர் வந்து கெபியா. அது வந்து என்ன பண்ணுதுன்னா இவன் பிறந்தப்பே அவங்க ஃபாதர் வந்து இவனுக்குள்ளே வந்து அதை செட் பண்ணியிருப்பார். ஏன்னா பாதி ரோபோட் பாதி சயின் மாதிரி இவன் ஓகேங்களா. இப்போ வந்து அவன் அந்த உடம்புக்குள்ளே அந்த உயிரினை வந்து இவனை அப்படியே ஃபுல்லாக ஹீல் பண்ணிடுது. இப்போ வந்து ஜலாகா என்ன பண்ணுறான்னா சூப்பர் சயின் 3 கலிஃப்லாவையும் அதுக்கப்புறம் கபாவையும் போட்டு பொலன்னு பழக்கிறான். எப்படின்னா நம்ம சூப்பர் சயின் 3 வந்து நம்ம கலிஃபுல்லா இருந்தாலுமே நம்ம சலாகா ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் சயின் 3 மாறியிருக்காங்க. அந்த பவரை வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், கீ எனர்ஜி எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம கலிஃபுலாக்கு தெரியல. ஸோ அதனால அடி வாங்குறாங்க நம்ம சலாகா கிட்ட. இதுக்கப்புறம் சண்டை பயங்கரமாக போகுது. இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம கபா வந்து சலாகா அடிக்க வரும்போது நம்ம சலாகா வந்து பவர் யூஸ் பண்ணுறான். இதனால நம்ம கபாவால் ரைட் ஹேண்டை வந்து யூஸ் பண்ண முடியல. ஏன்னா சைலேருந்து போன மாதிரி இருக்கு நம்ம கபாக்கு. இதுக்கப்புறம் இதுதான் கேப்னு சொல்லிட்டு நம்ம அந்த டபுள் சின்னத்தவங்க இருக்கா பார்த்தீங்களா, சயின்ஸ் டபுள் கலந்தவன் அவன் வந்து சண்டை போகிறான் நம்ம சலாகா கிட்டே. ஆனாலுமே நம்ம சலாகா என்ன பண்ணுறான்னா அவனோட வயிற்றை கிழிச்சிடறான் ஓகேங்களா. அந்த சயனையும் டஃபுல்ஸும் கலந்தவனோட வயிற்றை கிழிச்சிடறான். ஆனாலும் அதுலேருந்து எப்படியோ அந்த டஃபுல்ஸும் சயின்ஸ் சேர்ந்தவன் தப்பிச்சிடறான். இதுக்கப்புறம் நம்ம சலாகா என்ன பண்ண, இதுக்கப்புறம் அந்த சயன் பொம்பளை இருக்கா பார்த்தீங்களா, அவன் வந்து ஏதோ அம்பு மாதிரிலாம் பவர் யூஸ் பண்ணி சண்டை போடுறான். ஆனால் அதுலேருந்து தப்பிச்ச சலாகா நம்ம கபாவோடையும் அதுவும் இல்லாமல் நம்ம கலிஃபிலோட கழுத்து பிடிக்கிறான். இந்த டைம் தான் என்ன நடக்குதுன்னா நம்ம கபா பாக்கெட்டில் புல்மா வந்து கேப்சூல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேப்சூல் வந்து கீழே விழுது. இதை வந்து நம்மளோட சலாகா வந்து நோட்டீஸ் பண்ணுறான். எதை வச்சுன்னா நம்ம கபாவும் அதுக்கப்புறம் கலிஃபிலாவும் ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு, ஏன்னா சலாகா வந்து எல்லாரோட ஹார்ட் பீட்மே நோட்டீஸ் பண்ணுவான். இது விழுந்ததுக்கப்புறம் நம்ம கலிஃபிலா கபாவோட ஹார்ட் பீட் வந்து நல்லாவே இது பேகமாக துடிக்குது. அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரோட கண் அந்த கேப்சூலே பார்க்குது. இப்போ வந்து சலாகா கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இதுக்குள்ளே ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஸோ இதுக்குள்ளே புல்மா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நல்லா இறுக்கி கழுத்து பிடிச்ச உடனே நம்ம கலிஃபிலா வந்து அப்படியே ஒரு மாதிரி மைக்கல் நிலைமைக்கு போடுறாங்க. ஏன்னா சூப்பர் சயின்ஸையே கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம கலிஃபிலாவால். இப்போ வந்து நம்மளோட அந்த டஃபுல் சயின்ஸ் சேர்ந்தவங்க வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அவ்வளோதான், இதுக்கு மேலே நல்லா ரீஜெனரேட் பண்ண முடியாது அப்படின்றான். இதை பார்த்தோன்னே இந்த சயன்ல பொம்பளை வந்து சூப்பர் சயனாக இருக்கால அப்படியே சூப் பேஸ் அவங்க போயிடுறா. அவன் வந்து நம்பிக்கையை விட்டுடுறா, அவ்வளோதான் இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றான். இப்போ வந்து அந்த சலாகா வந்து அந்த கேப்சல் புல்மா வச்சுருக்க கேப்சல் வந்து எடுக்கிறான், அவ்வளோதான் இதோட புல்மா கதை முடியுது. இன்னொன்று நம்ம கபா வந்து கத்துறான், அப்படியே ஃபுல் பவர் ரைஸ் பண்ணுறான், இந்த மாதிரி புல்மா மேலே உன்னோட துளி நகம் கூட பட விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே கத்தி ஃபுல்லாக பவர் ரைஸ் பண்ணுறான் நம்மளோட கபா. அப்படியே இப்போ வந்து பவர் யூஸ் பண்ணுறான் ஓகேங்களா. இப்போ பவர் யூஸ் பண்ணி நம்ம சலாகாவை தாக்குறான். ஆனால் அதுலேருந்து தப்பிச்ச சலாகா ஒரு ரேவை விட்டு அப்படியே நம்ம கபாவோட நெஞ்சை வந்து ஓட்ட போட்டுறான். இப்போ வந்து கபா அதுக்கப்புறம் அந்த சயல் ஸ்டஃபர்ஸ் சேர்ந்தவன் அதுக்கப்புறம் நம்மளோட கலிஃபிலா மூணு பேருமே கீழே விழுந்து மயக்கம் போட்டுடுறாங்க ஓகேங்களா. இப்போ எவன் இதில் செத்தான்னு தெரில, மூணு பேருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க. இப்போ வந்து அந்த சயன் பொம்பளை வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு ஹோப்பை விட்டுறான். இப்போ வந்து நம்ம சலாகா என்ன பண்ணுறான்னா அப்படியே புல்மாவோட கேப்சல உடச்சிட்றான், அவ்வளோதான் அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, புல்மா செத்தாங்களா, இதுக்கப்புறம் நம்ம வித்து புல்மா செத்தது வந்து வெஜிட்டாவுக்கு தெரிய வந்துச்சா அப்படின்னு இனிமேட் வர எபிசோடெலாம் காமிக்க போகிறாங்க. ஏன்னா இதோட எபிசோட் முடியுது ஓகேங்களா, அவ்வளோதான் மங்க சாப்டர் கம்மி தான். இதுக்கப்புறம் புது எபிசோடு வந்தால் தான் தெரியும், கண்டிப்பாக புது எபிசோடு வந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.